வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் திரு செலட்ரானிக்ஸ். இன்றைய வீடியோ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க 12-inch ஸ்பீக்கரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். இதில் ரெண்டு விதமான ஸ்பீக்கர் நான் இப்போ பயன்படுத்தியிருக்கிறேன். இந்த ரெண்டு விதமான ஸ்பீக்கருக்கு என்ன மாதிரி வாய்ஸ் காயில் சூஸ் பண்ணுறதை பற்றி தான் இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிற ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரெண்டு வச்சுருக்கிறோம். அந்த ரெண்டு ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா, ஒன்று 250 வாட்ஸும் ஒரு 200 வாட்ஸ் ஸ்பீக்கரும் பயன்படுத்தியிருக்கிறோம். இந்த ரெண்டு ஸ்பீக்கருக்குமே எந்த விதமான வாய்ஸ் கால் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கு நான் உங்கள் வீடியோவில் சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் நீங்கள் ஒட்டி பழகணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம வீடியோ போட்டிருக்கோம். எப்படி ஸ்பீக்கர் ஓட்டுறதுங்கிற பற்றி வீடியோ பார்த்து நீங்கள் ஸ்பீக்கர் ஓட்டுற அப்படின்னு கற்றுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஸ்பீக்கர் மேக்னெட் மேலே ஒவ்வொரு வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாய்ஸ் கால் இப்போ வச்சுருக்குறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு வாய்ஸ் காயிலுக்கும் என்ன டிஃபரெண்ட்டுங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 8 ஓம்ஸ் வாய்ஸ் காயில் தாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 200 வாட்ஸ்க்கு உண்டான வாய்ஸ் காயிலை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ இந்த 200 வாட்ஸ்க்கு உண்டான வாய்ஸ் காயிலை இப்போ நீங்கள் பாருங்கள். இதோட எவ்வளோ லென்த்து இருக்குங்கிறத பாருங்கள். பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 250 வாட்ஸ்க்கு உண்டான காயிலை இப்போ பார்க்கலாம். இந்த 200க்கு உண்டான வாய்ஸ் காயில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத. இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத நீங்களே பாருங்கள். அதாவது 200 வாட்ஸுக்கு எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள், அதே 250 வாட்ஸுக்கு எவ்வளோ லென்த் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி போட்டால் தான் நமக்கு ஸ்பீக்கரோட லைஃப் நல்லா கிடைக்கும். அந்த வாட்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீக்கர் படிக்கும். நீங்களும் இதே போல் ஸ்பீக்கர் காயில் வந்து பயன்படுத்துங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு ஸ்பீக்கரில் நல்ல ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். இப்போ இந்த 8 ஓம்ஸ் காயில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் 250 உண்டானது. இதோட ஹைட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ இது பார்த்தீங்கன்னா 200 வாட்ஸ்க்கு உண்டான காயில். இதோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு உண்டான காயில் இது தாங்க. இந்த மாதிரி ரெண்டு விதமான காயிலை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. இதிலேயே 100 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட குறையும். ஆனால் 8 ஓம்ஸ் வாய்ஸ் காயில் தான் ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர். இந்த மாதிரி வாய்ஸ் காயிலை பயன்படுத்தி இந்த ஸ்பீக்கர்களை கட்டி நீங்கள் வந்து பயன்படுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம். அது இல்லாமல் என்னோடய டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். இது போன்ற புது புது வீடியோவில் உங்களோட சந்திப்பது நான் உங்கள் திரு செலட்ரானிக்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாட்